நாடகம் விடும் நேரம் தான் உச்சக்காட்சி நடக்குதமா? இப்படிதாங்க மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வெளியிட்ட ஸ்ட்ரிங் ஆபரேஷன் வீடியோக்கு அப்புறம் நிறைய யூடியூபர்ஸோட சாயம் வெறுத்து போச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். குறிப்பா நம்ம யாரெல்லாம் வந்து நடுநிலைவாதிகள் நடுநிலைமையான யூடியூபர்ஸ் சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தோமோ அவங்களோட சாயம்லாம் வந்து வெளுத்து போச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்கறத பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. எப்பா எவ்வளவு கெத்தா கேள்வி கேட்கிறாரு பாத்தியா, இது எங்க அண்ணன்ப்பா, எப்படி நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து தெருக்கி விடுறாரு. சரியான ஆளுதான்ப்பா, அவங்களுக்காண்டி என்ன வேணா செய்வேப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா அவங்க வந்து இப்பேற்பட்ட ஆளா, காசை வாங்கி தான் அந்த மாதிரி வந்து பண்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு வந்து அதிர்ச்சியா தாங்க வந்து இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோல வந்து ஈடுபட்டவங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோல இருக்கவங்க நாங்க இல்ல, இது வந்து மாஃபிங் பண்ணது, இதை நானும் இல்லப்பான்னு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்லல. இது நாங்க தான்ப்பா பிசினஸ் டீல் பேசுறதுக்காண்டி தான் வந்து போனோம், அதே மாதிரி அவங்க கொடுத்த காசையும் நாங்க வந்து வாங்கிட்டோம், என்ன தப்பு இருக்கு, பிசினஸ் டீல் பேசுறதுக்காண்டி வந்து போறாங்க, அவங்க இன்கமா ஒரு விஷயம் கொடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நாங்க வாங்கிக்கிட்டோம், அதே மாதிரி கிஃப்டா கொடுக்குற விஷயத்தையும் நாங்க வந்து வாங்கிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கும் வந்து குடும்பம் இருக்கு, நாங்களும் இஎம்ஐ எல்லாம் கட்டணும் இல்லையா, அதனாலதான் நாங்க வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பேசியிருக்காங்க. இதை வந்து கேட்ட உடனே தாங்க வந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உங்களையால நாங்க இவ்வளவு தூரம் நம்பி இருந்தோம், உங்களெல்லாம் வந்து நடுநிலைவாதிகள் சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து நம்பி உங்களோட பேட்டிகள்லாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஃபாலோ பண்ணோம், கடைசியில காசுக்காண்டி இப்படி மோசம் போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்துல மிகப்பெரிய அதிருப்தியில வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப காசு வாங்கிட்டு நியூஸ் போடுறது, காசு வாங்கிட்டு ப்ரொபகண்டா பண்றதெல்லாம் வந்து தப்பு இல்லை. ஏன்னா வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு சித்தாந்தத்துக்கு பேஸ் பண்ணியா நியூஸ் போடுவாங்க, அவங்க கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்குவாங்க, எல்லாரையெல்லாம் வந்து மக்கள் கேள்வி கேட்கறது இல்லை. ஏன் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து கேள்வி கேட்கறாங்கன்னா, இவங்க எல்லாம் வந்து நடுநிலைவாதிகள் அப்படின்ற போர்வையில இருந்துகிட்டு நடுநிலையா இருக்க மாதிரி இருந்துகிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து நியூஸ் போட்டா திட்டத்தானே வந்து செய்வாங்க. நீங்க வந்து நியாயப்படி ஒத்துக்கோங்க, எங்க எப்ப அவங்க வந்து எங்களுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க, அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அதனாலதான் நாங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதனாலதான் வந்து மத்திய அரசு ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. என்னன்னா, நீங்க வந்து ஆட் பண்றீங்க, காசை வாங்கிட்டு வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ கீழே பெய்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு போடணும்னு சொல்லிட்டு இப்பதான் சமீபத்துல ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப அது உங்களுக்கும் தானே வந்து போடணும். இப்ப நீங்க காசை வாங்கிட்டு ஒரு விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பெய்டு ப்ரொமோஷன் தானே வந்து போடணும், அப்ப நீங்களும் வந்து சட்டத்தை வந்து மீறீங்க தானே. இந்த மாதிரிதாங்க எல்லா விஷயமும் வந்து யூடியூபர்ஸ் பார்த்து வந்து கேட்க தோணுது. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பார்த்து மக்கள் நம்பி வந்து வீடியோ வந்து பாக்குறாங்க. எப்ப நான் நின்னு கேள்வி கேட்கணும்ன்ற இடத்துல, நான் ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிற இடத்துல வந்து ஒருத்தர் வந்து என்னை மாதிரி ஒரு சக மனிதர் வந்து கேட்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவருக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உங்களோட பேட்டியில இருந்து வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மக்களை வந்து முட்டாள் ஆக்கிட்டீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனா இதுல ஏதோ நாலஞ்சு யூடியூபர்ஸ் வந்து மாட்டிருக்காங்க, இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா வத வத வதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற பண பிரச்சனை தாங்க. ஏன்னா யூடியூபர்ஸ்ல இருந்து பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் வரைக்கும் வந்து டீமா ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரெவன்யூ வர்றது இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ யூடியூபரே ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபரா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வர இன்கம் வந்து போதுமான அளவு, ஆனா வந்து நிறைய டீம் வச்சு ஒர்க் பண்றாங்க, நிறைய பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்ல இருந்தே அவங்களுக்கு வந்து ஃபண்டு பிரச்சனை வந்து இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஃபண்டு பிரச்சனை நாங்க இப்படிதான் வந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இதை சரி பண்ணுறதுக்கு பல வழிகள் வந்து இருக்கு. ஏன்னா எவ்வளவோ அந்த ஆட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒருத்தவங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஃபண்டு சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, எத்தனையோ வழிகள் இருக்கு. அந்த மாதிரி வழிகளை வந்து பயன்படுத்தி நீங்க நடுநிலைமையான வீடியோஸை வந்து போட்டு நல்ல நல்ல நியூஸ் வந்து கொடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி பண்றது வந்து தப்பு அப்படின்றதா வந்து மக்களோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.